வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஊவா மாகாணத்தில் மற்றொரு பேருந்து விபத்து ஒருவர் பலி 8 பேர் காயம் முக்கிய சேவைகள் சில அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனம் அதிவிசேட வர்த்தமானி வெளியானது துறைமுக கொள்கலன் சாரதிகளின் பணி பகிஷ்கரிப்பு இடைநிறுத்தம் அரச ஊழியர்களின் சம்பள பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படவில்லை சபையில் சஜித் தெரிவிப்பு மஹிந்த வீட்டில் திடீர் குழப்பம் மலர்கிறது புதிய கூட்டணி உயர் செயல்திறனை வெளிப்படுத்திய 65 அரச நிறுவனங்களுக்கு கிடைக்கவுள்ள கௌரவம் இலங்கையில் தரமற்ற மருந்துகள் அகில இலங்கை தாதியர் சங்கத்தின் அதிரடி தீர்மானம் அமைச்சரவையை கைது செய்ய போலீஸ் மா அதிபர் கவனம் செலுத்த வேண்டும் கம்மன்பில அதிரடி நாட்டின் பால் உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதற்காக பிரான்ஸ் நிதியுதவி. எல்லா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கரதகொள்ள ரக்கித்தாகந்த வீதியில் பயணித்த தனியார் பேருந்தொன்று வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியாகியுள்ளார். இந்த சம்பவத்தில் 8 பேர் வரை காயமடைந்துள்ளனர். இன்று காலை இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக எல்லா போலீசார் தெரிவித்தனர். உமாஓயா வேலை திட்டத்திற்கு பணிக்காக சென்ற பணியாளர்களை மீள வீட்டிற்கு அழைத்து சென்ற பேருந்தொன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவத்தில் பேருந்தின் சாரதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்தவர்கள் வெள்ளவாய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளவாய போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சில சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. மக்கள் தமது வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு அத்தியாவசியமான மற்றும் சேவைகளுக்கு இடையூறாக அல்லது தடைகள் ஏற்படுவதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலாளரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட குறித்த அதிவிசேட வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய மின்சக்தியுடன் தொடர்புடைய அனைத்து சேவைகள் பெட்ரோலிய உற்பத்தி மற்றும் எரிபொருள் விநியோகம் என்பன அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் வைத்தியசாலைகள் சிகிச்சை நிலையங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஏனைய நிறுவனங்களின் அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துறைமுக கொள்கலன் சாரதிகள் மற்றும் ஊழியர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்பு நேற்றிரவு முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுங்க திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் மேலும் சில அதிகாரிகள் மற்றும் கொள்கலன் உரிமையாளர்கள் சங்கத்திற்கிடையில் கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக கொள்கலன் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்தும் தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதால் தேர்தலில் பங்கேற்ற அரச பணியாளர்களுக்கு சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் முறையாக வழங்கப்படவில்லை என்றும் சில அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற துணை நிறுவனங்களினது ஊழியர்களுக்கு உரிய விடுமுறை கூட கிடைக்கவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்த நிலை அவர்களது சேவை காலம் முழுவதையும் பாதிப்பதாகவும் இந்நிலைமைக்கு தீர்வு காணப்பட்டதாக கூறப்படுகின்ற போதிலும் இதுவரை தீர்வு காணப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் சுற்றுநிறுவம் வெளியிட்டு இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாது ஏனென்று வினவுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் இணைந்து புதியதொரு அரசியல் கட்சியை உருவாக்குவதற்கு முயற்சித்து வருகின்றனர் என அரசியல் வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகிறது. இந்த நிலையில் அரசியல் பதவிகளை வகிக்கும் பொதுஜன பெரமுன உறுப்பினர்களும் மேலும் சில பொதுஜன பெரமுன உறுப்பினர்களும் இணைந்தே இந்த கட்சியை உருவாக்க உள்ளனர் என தெரிய வருகிறது. இதற்கான ஒருங்கமைப்பு பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா மேற்கொண்டு வருகின்றார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுடன் இருந்த முக்கிய புள்ளியொருவரும் இதன் பின்னணியில் செயற்படுகின்றார் என தகவல் வெளி இவர்கள் இருவரும் இணைந்து ராஜகிரிய பிரதேசத்தில் அலுவலகம் ஒன்றை நடத்தி தேவையான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் நோக்கில் இந்த அரசியல் கட்சி ஸ்தாபிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயர் செயல்திறனை வெளிப்படுத்திய 65 அரச நிறுவனங்களுக்கான பரிசளிப்பு விழா இன்று நடைபெறவுள்ளது. இதன்படி 2019 மற்றும் 2020 ஆண்டுகளில் உயர்தரத்தில் சாதனை படைத்த நிறுவனங்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக அரசு கணக்கு குழுவின் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இந்த பரிசளிப்பு விழா நடைபெறவுள்ளது. அரசாங்க அமைச்சுகள் திணைக்களங்கள் அரசாங்க விசேட செலவின அலகுகள் மாவட்ட செயலகங்கள் மாகாண சபை நிதிகள் மாகாண அமைச்சுகள் திணைக்களங்கள் விசேட செலவின அலகுகள் மாகாண சபை சட்டபூர்வ சபைகள் மாநகர சபைகள் மற்றும் பிராந்திய சபைகள் ஆகிய வகைகளின் கீழ் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு கடந்த ஆண்டு தமிழ் கட்சிகள் அனைத்தும் இணைந்து இந்தியாவுக்கு கடிதம் எழுதியமையை தொடர்ந்து இந்தியாவின் அரசியல் தீர்வு தொடர்பான நிலைப்பாட்டில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே இம்முறை 13ஐ வலியுறுத்தி அனுப்பப்படும் கடிதத்தில் இலங்கை தமிழரசு கட்சி கையெழுத்திடவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் அமெரிக்க தூதுவரிடம் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கை பிரதிநிதிப்படுத்தும் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி புளொட் தமிழ் மக்கள் கூட்டணி ஆகிய கட்சிகளின் தலைவர்களை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மதிய போசனத்துடன் நேற்று திங்கட்கிழமை சுமார் 2 மணி நேரம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பின் போதே சுமந்திரன் எம்பி இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். சந்திப்பின் ஆரம்பத்தில் அமெரிக்க தூதுவர் நாங்கள் வளமையாக தனித்தனியேதான் கட்சிகளை சந்திப்பது வளமை, ஆனால் ஜனாதிபதி ரணிலின் இந்திய பயணத்திற்கு முன்பாக தமிழ் தரப்பிலிருந்து 3 கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. இந்த வேறுபாடுகளை நாம் விளங்கிக் கொள்வதற்காகத்தான் ஒன்றாக அழைத்துள்ளோம் என்று தெரிவித்தார். சி வி விக்னேஸ்வரன் எம்பி, தானா சித்தார்த்தன் எம்பி மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் எம்பி ஆகியோர் 13வது திருத்தம் 1987ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட நிலைமைக்காவது கொண்டு செல்லப்பட வேண்டும். 13வது திருத்தம் அறிமுகப்படுத்தப்படும் போது அதில் பல விடயங்கள் இருந்தன. அவை இன்று பறிக்கப்பட்டு பலவீனமாக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டனர். இதன்போது கயேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி 1987ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரையில் உயர் நீதிமன்றத்தின் ஊடாக 30 வியாக்கியானங்கள் வரையில் 13வது திருத்தம் தொடர்பில் வழங்கப்பட்டுள்ளன. எனவே 1987ஆம் ஆண்டில் இருந்தவாறான 13வது திருத்த சட்டம் மீளவும் கொண்டுவரப்பட வேண்டும் என்பது நடைமுறை சாத்தியமற்றதும் நீதிமன்ற அவமதிப்பாகவும் அமையும் எனவும் தெரிவித்துள்ளார். 13வது திருத்தத்தை தாண்டிய எதற்கும் இந்தியா தயாரில்லை என்று சித்தார்த்தன் எம்பி இதன்போது தெரிவித்துள்ளார். இந்தியா தன்னுடைய தேவைக்காக 13வது திருத்தத்தை தாண்டிய ஒன்றை பற்றி பேசாமல் இருக்கின்றது. அதற்காக ஒன்றுமில்லாத 13வது திருத்தத்தை எப்படி நீங்கள் ஆதரிக்க முடியும்? 13இல் ஒன்றுமில்லை என்பதை தானே தமிழ் மக்கள் சார்பில் நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட கயேந்திரகுமார் எம்பி தேர்தல் காலங்களில் மக்கள் முன்பாக சமஷ்டியை வலியுறுத்தும் இவர்கள் பின்னர் 13வது திருத்தம் என்று பேசுகின்றனர். இந்த மேசையில் இன்று பேசுவதை மக்கள் முன்வைத்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு இவர்கள் தயாராக இருக்கின்றார்களா என்றும் கேள்வி எழுப்பினார். தரமற்ற மருந்துகளிலிருந்து நோயாளர்களை பாதுகாக்குமாறு வலியுறுத்தி நாடு முழுவதும் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு அகில இலங்கை தாதியர் சங்கம் திட்டமிட்டுள்ளது. இதன்படி நேற்று முதல் கொழும்பு தேசிய வைத்தியசாலை உள்ளிட்ட பல்வேறு வைத்தியசாலைகளுக்கு அருகில் ஆர்ப்பாட்டங்களை அந்த சங்கம் முன்னெடுக்க ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அகில இலங்கை தாதியர் சங்கத்தின் செயலாளர் SP மெதிவத்த கூறுகையில், நோயாளர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியுள்ளது. இதற்காக வீதிக்கு இறங்கி போராட்டங்களை முன்னெடுக்க நாங்கள் தீர்மானித்துள்ளோம் என சுட்டி காட்டியுள்ளார். நாட்டின் பால் உற்பத்தி துறையை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் 250 மில்லியன் ரூபாவினை வழங்குவதற்கு பிரான்ஸ் இணங்கியுள்ளது. விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர மற்றும் பிரான்ஸ் முகவர் நிறுவன பிரதிநிதிகளுக்கு இடையில் நேற்றைய தினம் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போதே இதற்கான முதல்கட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. நாட்டின் பால் உற்பத்தியை அதிகரித்தல், பாலின் தரத்தை அதிகரித்தல் மற்றும் கறவை பசுக்களை பராமரித்தல் போன்ற நடவடிக்கைகளுக்காக இந்த நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் நாட்டில் போதிய அளவு பால் கிடைக்கும் என்பதுடன் பாலின் விலை குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலையானது அதிகரித்த வண்ணம் காணப்படுகிறது. இவ்வாறானதொரு நிலையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 6,24,024 ரூபாயாக காணப்படுகிறது. இந்நிலையில் 24 கேரட் தங்க பவுனொன்று இன்றைய தினம் 1,76,100 ரூபாயாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்க பவுனொன்று 1,61,500 ரூபாயாக பதிவாகியுள்ளது. அத்துடன் 21 கேரட் தங்க பவுனொன்று 1,54,150 ரூபாயாக இன்றைய தினம் பதிவாகியுள்ளது. வனவிலங்குகள் மற்றும் தாவரங்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 43வது ஏற்பாட்டை மீறி அமைச்சரவை சட்டத்திற்கு அப்பாற்பட்ட வகையில் செயற்பட்டுள்ளது. ஆகவே அமைச்சரவையை கைது செய்ய போலீஸ் மாதிபர் கவனம் செலுத்த வேண்டும் என பிபுதுருகல உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயகாமன் வில தெரிவித்துள்ளார். எதில்கோட்டை பகுதியில் உள்ள பிபுதுருகல உரிமைய கட்சி காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், அமைச்சரவை அனுமதியுடன் கம்பஹா தரால்வா பகுதியில் இருந்த பண்டுகரந்த அல்லது கிரூடியா சிலினிகா என்ற அருகி வரும் மரம் அவ்விடத்திலிருந்து வெட்டி அகற்றப்பட்டதாக ஆளும் தரப்பின் உறுப்பினர்கள் தைரியமாக குறிப்பிட்டுக் கொள்கின்றார்கள். நாட்டில் பண்டுகரந்த அல்லது கிரூடியா சிலினிகா என்ற மரம் 1 அல்ல 7 உள்ளன. 20 மரக்கன்றுகளை நாட்டியுள்ளோம். எதிர்வரும் நாட்களில் 200 மரக்கன்றுகளை நாட்டுவதாக குறிப்பிட்டு இந்த மரத்தை வெட்டி வீழ்த்தியதை நியாயப்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது. வன விலங்குகள் மற்றும் தாவரங்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 43வது அத்தியாயத்தின் விசேட விதிவிதானங்களுக்கு அமைய இந்த மரத்தை வெட்டி வீழ்த்துவதற்கும் அல்லது வெட்டி வீழ்த்துவதற்கு கட்டளை பிறப்பிப்பதற்கும் அமைச்சரவைக்கு அங்கீகாரம் கிடையாது. வீதி அபிவிருத்திக்கு இந்த மரம் தடையாக இருக்குமாயின் மரத்தை பாதுகாப்பான முறையில் வேருடன் பிடுங்கி பிறிதொரு இடத்தில் நாட்டலாம் என சுற்றுலாத்துறை அதிகார சபை நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சுக்கு அறிவித்துள்ள போதும் அதை அமைச்சரவை கவனத்தில் கொள்ளவில்லை. வனவிலங்குகள் மற்றும் தாவரங்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தை திருத்தம் செய்யாமல் சட்டத்தை அமைச்சரவை கையில் எடுத்து சட்டவிரோதமான முறையில் மரத்தை அகற்றியுள்ளது. ஆகவே ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ஒரு மாத காலம் சிறை செல்லும் குற்றத்தை புரிந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு தாமரைக்குளம் ஏரியில் தாமரை பறிக்க படகில் பயணித்த இருவரில் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த இருவரும் படகில் பயணித்த போது படகில் இருந்த ஓட்டையிலிருந்து நீர் கசிந்து படகு மூழ்கியதாக போலீசார் தெரிவித்தனர். தெற்கு முல்லைத்தீவை சேர்ந்த 22 வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சடலம் மாஞ்சோலை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நிதானமிழந்து 9 வயது மாணவியை தாறுமாறாக தாக்கிவிட்டேன் என தீவகம் கல்வி வலயத்திற்குட்பட்ட மண்கும்பான் பகுதியில் உள்ள பாடசாலை அதிபர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். 9 வயது மாணவியை தாறுமாறாக அடித்து துன்புறுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்தப்பட்ட போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். எஸ்லோன் பைப்பினால் மாணவியை 20 தடவைகள் தாக்கியதாக அதிபருக்கு எதிராக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. மாணவர்களின் நலனுக்காக மேலதிக வகுப்பு நடத்தியதாகவும் அப்போது ஒரே விடயத்தை 3 தடவை சொல்லியும் தவறிழைத்ததால் நிதானமிழந்து மாணவியை தாக்கியதாக நீதிமன்றத்தில் அதிபர் தெரிவித்துள்ளார். நிதானமிழப்பதும் ஒரு வகை நோயே. இதற்கு உளவள சிகிச்சை பெற வேண்டும் என அறிவுறுத்திய நீதவான் 5 லட்சம் ரூபாய் பெறுவதையான ஆழ்பிணையில் அதிபரை விடுவித்து வழக்கை எதிர்வரும் 31ஆம் தேதி வரை ஒத்திவைத்துள்ளார். இதேவேளை இந்த பாடசாலையில் கல்வி கற்கும் ஏனைய 9 மாணவிகளுக்கும் அதிபர் அடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samugam media.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.